ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க தேங்கிது சண்டை கிரிட்டிக்ஸ். இந்த வீடியோவில் நாம் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர்க்கார் படத்தில் வர்ற ஓஎம்ஜி பொண்ணு பாட்டை பற்றி பார்க்க போகிறோம். 20 kids ஐ மீன் 2K kids ஏற்ற மாதிரி ஷார்ட்கட் வேர்ட்ஸில் ஃபைன் பயன்படுத்தி சோசியல் மீடியாவில் காதலன் காதலிக்கிட்ட பேசிக்கிற மாதிரி ஹைகோ கவிதையாக ஒரு ட்ரெண்டிங் பாட்டு தான் இந்த ஓஎம்ஜி பொண்ணு. ஏஆர் ரஹ்மான் இசையில் சித் ஸ்ரீராம் ஜோனிட்டா காந்தி அவங்க பாடியிருக்க இந்த பாட்டு இப்போ வைரலாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதோட அர்த்தங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாடல் வரிகளோட கொஞ்சம் பார்த்துடலாம். இந்த பாட்டை பெண் தான் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. GR8 கண்களா, AKA வெண்ணிலா, சில்சில்லா, ஓ தென்றலா, XOX தென்றலா, L8R மின்னலா, சென்ட்ரலா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதோட அப்புறமா ஆண் வந்து அதை வந்து ஆரம்பிக்கிறார். அதாவது நம்ம ஸ்ரீ ஸ்ரீராம் அவரோட அழகான வாய்ஸில் பாடியிருப்பார். ஓஎம்ஜி பொண்ணு, ILY கண்ணு, ASAP கூடவாணி, BAE அதாவது பே நீமா, BFF நான்மா, ரோஃபில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி பெண் அப்படிங்கிறவங்க வந்து ஜோனிட்டா காந்தி என்ன பண்ணுவாங்கன்னா ஐயம்மோ நீ 1000 பொண்ணை பாப்ப, நீ ஐடிக்கு என்னென்ன என்ன எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லு நீ படிப்பாங்க. அப்புறம் வந்து ஆண் என்ன பண்ணுவார், ஐயம்ஓ நீ மட்டும் தாண்டி பேரழகி என் பொண்டாட்டி போகாத 1 மில்லிமீட்டர் எப்போதும் நீ கிட் KIT அப்படின்னு சொல்லுவார். அப்புறமா அதே ஆண் வந்துன்னா ஐடிக்கு நீ இல்லைன்னா நான் எப்படி வாழ்வேண்டி ஓஹோ ஓஹோன்னு படுவார். ஆண் மறுபடியும் கொஞ்சம் மியூசிக்கெல்லாம் போயிட்டு பல மறுபடியும் பழைய லிரிக்ஸ்லாம் பார்த்துட்டு மறுபடியும் ஆண் ஆரம்பிப்பார். ஃபேஸை பார்த்தா GM ஆகும், நெஞ்சில் சாஞ்சா GMSD. அப்புறமா வந்துட்டு சொல்லு செல்லு எல்லாம் LOLU என்னோட SH நீயே தாண்டி பாடுவார். அப்புறமா பெண் நான் அவுட் ஆஃப் டவுன் போன அப்பப்போ HRU வேணும், உன்னை டெய்லி 5 times கிஸ்யூ மிஸ்யூ ஸ்மைலி வரணும் அப்படின்னு பாடுவாங்க. அப்புறம் உன்னை மீட் பண்ணிடுறேன் டே, அதுதான் என்னோட ஹாப்பி பர்த்டே, என்ன 24/7 நீ கொஞ்சிட்டே இருந்தாலே SSOU அப்படின்னு. எம்மா எம்மா அப்படின்னு ஆரம்பிக்கிற ஆண் என்ன ஒர்க்கு பிரம்மா, தேங்க்யூ சொல்லட்டுமா CG நீமா, எம்மா எம்மா உன்னை பத்திரமா டேக் கேர் பண்ணிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி பாட்டு படிப்பாங்க. இந்த பாடலில் வர சில விஷயங்கள் இளைஞர்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சாதான் இருக்கும், ஆனால் தெரியாதவங்களுக்காக இதோட அர்த்தத்தை சொல்லணும் இல்லையா, அதனால தான் இது சொல்கிறேன். GR8 அப்படின்னா கிரேட் அப்படிங்கறது அர்த்தம். AKA ஆல்சோ நோனஸ் அப்படின்னா இப்படியும் சொல்லலாம், ஆல்சோ நோனஸ் அதாவது ஒருத்தர் பேர் சொன்னாங்கன்னா அவர் வந்து இப்படியும் அழைக்கப்படுகிறார், இப்படியும் தெரியப்படுகிறார் அப்படின்னு சொல்லுவது AKA ஆல்சோ நோனஸ் அப்படின்னு சொல்றது. XOX அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலன்னு நினைக்கிறேன், ஹக்ஸ் அண்ட் கிசஸ் அன்புடன் காதலுடன் நட்புடன் அப்படிங்கிற அர்த்தம். ஹக்ஸ் அண்ட் கிசஸ் அப்படிங்கிறதுக்காக XOS அப்படிங்கறத யூஸ் பண்றாங்க. L8R அப்படிங்கிறது லேட்டர் அப்புறமா அப்படிங்கிறது. OMG ஓமே காடு, ILY ஐ லவ் யூ, ASAP அஸ் சூன் அஸ் பாசிபிள்ங்கிறது பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்சிருக்கும்னு வைங்களேன். BAE அப்படிங்கிறது பே, காதலன் காதலியோ காதலி காதலனோ கூப்பிட்டு இப்படி கூப்பிடுவாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பே அப்படிங்கறத பேபி அப்படிங்கிறவோட சுருக்கம் தான் அப்படிங்கறத நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம், பட் அதுவாக கூட இருக்கலாம். பட் ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா BAE அப்படின்னா பிஃபோர் anyone else, எல்லாத்துக்கும் முன்பாக யார் யார் ஒருத்தர் இருக்காங்களோ அவங்க வந்து நீ எல்லாத்தையும் தாண்டி எனக்கு முக்கியமானவர் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து பிஏ பிஃபோர் anyone else BAE அப்படிங்கிறது. BFF அப்படின்றதுங்களா பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், BFங்கிறது பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்புறம் இன்னொரு F என்ன அப்படின்னா ஃபார் எவர், பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவர் அப்படிங்கிறது. அடுத்து ரோஃபில் பண்ணலாமா அப்படின்னா ரோஃபில் அப்படிங்கிறது வந்து ரோலிங் ஆன் த ஃப்ளோர் அப்படிங்கிறது, ஒரு ஜோக் சொல்லிட்டோம் அப்படின்னா ரொம்ப கடுமையாக சிரிச்சிட்டோம் அப்படிங்கிறது ரோலிங் ஆன் த ஃப்ளோர், உருண்டு புரண்டு சிரிச்சேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் இந்த காதல் பாட்டில் ரோஃபில் பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து என்ன அர்த்தத்தில் கொண்டு வந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இது பெரும்பாலும் வந்து நம்ம சிரிச்சுக்கு தான் பயன்படுத்துகிறோம்னாலும் இந்த பாடலில் அவர் எப்படி கொண்டு வந்திருக்காங்க பாடலாசிரி அப்படின்னா, என் காதலி நீ உன் காதலன் நான் ரெண்டு பேரும் தரையில உருளலாமா அப்படிங்கிற அர்த்தத்தில் எழுதியிருக்காங்க. இந்த பாட்டோட மீனிங் அப்படிங்கிறது வந்து கண்களா அது அருமையா இருக்கு, அதை இப்படியும் சொல்லலாம் வெண்ணிலா அப்படின்னு, தென்றலா அட என்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடு, அதுக்கப்புறமா மின்னல் விஷயங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பொண்ணு பாடலை தொடங்குறாங்க, பாட தொடங்கி முடிக்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்ற காதலன் அப்படிங்கறதுதான், இப்படி ஒரு பொண்ணான உன்னை பார்த்து வியந்தேன், நான் உன்னை காதலிக்கிறேங்கிறது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் என்கிட்ட நீ வந்துடு, எல்லாரையும் விட நீ தான் எனக்கு முக்கியம், நான் உன் காதலன், நம்ம ரெண்டு பேரும் தரையில உருளலாமா அப்படின்னு ஃபன்னியா கேட்கிறாரு.
ஐஎம்ஓ அப்படின்னா இன் மை ஒப்பீனியன், ஐடிகே அப்படின்னா ஐ டோன்ட் நோ. எனக்கு தெரிஞ்சு நீ மட்டும்தான், நீ 1000 பொண்ணை பார்த்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பெண் கேட்குறாங்க, காதலி வந்து கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீ 1000 பொண்ணை பார்த்துருப்ப, எனக்கு தெரியாது உன்னை என்ன உனக்கு எவ்வளோ பிடிக்கும் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி காதலி கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீ மட்டும்தாண்டி பேரழகி, ஒரு மில்லி மீட்டர் கூட தள்ளி போயிடாத, எப்பவும் தொடர்புலையே இரு. கிட் அப்படின்னா கேஐடி, கீப் இன் டச் அப்படிங்கிறது, எப்பவும் தொடர்புலையே இரு அப்படின்னு சொல்றாங்க. நீ இல்லைன்னா நான் எப்படி வாழ்வேனே தெரியாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்த வரிகள்ல முகத்தை பார்த்தா குட் மார்னிங் எனக்கு, உன் நெஞ்சில சாஞ்சா ஜிஎம்எஸ்டி. ஜிஎம்எஸ்டி அப்படின்னா கிவ் மீ சம் டோம் அப்படிங்கிறாங்க, சோம் டோப் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இதோட மீனிங் என்ன அப்படின்னா, உன் நெஞ்சில சாஞ்சா எனக்கு போதை ஏறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லாடல். செல்லு எல்லாம் எல்ஓஎல்யூ, எல்ஓஎல்யூ அப்படின்னா எல்ஓஎல் அப்படிங்கிறது வந்து சிரிப்புக்காக சொல்லுவாங்க, லோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இது லாட்ஸ் ஆஃப் லவ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. எல்ஓஎல்யூ அப்படின்னா லாட்ஸ் ஆஃப் லவ் அப்படிங்கிறது வந்து நீ, எல்ஓஎல்யூ லவ் அப்படிங்கிற நீ தான் என்னோட லாட்ஸ் ஆஃப் லவ், நீ தான் என் எஸ்ஹெச் அப்படின்னு. எஸ்ஹெச் அப்படின்னா சோல் ஹார்ட், சோல் ஹார்ட் அப்படிங்கிறது நீயே தாண்டி அப்படின்னு சொல்லி காதலி சொல்றாரு. அதுக்கு காதலி, நான் ஊரை விட்டு வெளியில போயிருந்தா அப்பப்ப ஹவ்வாரி ஒண்ணு வேணும், டெய்லி மெசேஜ்ல கிஸ்யூ மிஸ்யூ ஸ்மைலி அனுப்பணும், உன்னை மீட் பண்ண டே ஹாப்பி பர்த்டே. எனக்கு உன்னை மீட் பண்ண டே தான் எனக்கு என்னோட ஹாப்பி பர்த்டே. அப்புறம் என்ன 24 மணி நேரம் நீ கொஞ்சிட்டு இருந்தாலே எஸ் எஸ் ஓயூ அப்படின்றாங்க. சோ ஸ்வீட் ஆஃப் யூ அப்படிங்கிறாங்க. மறுபடியும் காதலான் எம்மா 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 பிரம்மா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி இந்த பாடல் போயிட்டு இருக்கு. சரி, இதுல முக்கியமான வார்த்தைகள் அப்படிங்கிறது வந்து எல்லாமே வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்லயோ சமூக வலைதளங்களையோ பேசுற ஷார்ட்ஸ் அண்ட் ஷார்ட் கோட் வேர்ட் தான், எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமா ஒரு இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி பாடல் வரிகளை எழுதியிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து ஒரு விரல் புரட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு பாடல், இன்னொரு வந்து சென்னை தமிழுக்கான ஒரு பாடல் வந்து சிம்டாங்காரம் அப்படிங்கிறது, இது வந்து ட்ரெண்டிங்கா அப்படிங்கிறது. மொத்தத்துல சர்க்கார் படத்துல வர்ற ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ரகம், அதுவும் நமக்கு இசை சொல்லவே வேண்டாம், ஏஆர் ரஹ்மான் கிட்ட போயிருக்கு. டைரக்டர் சொல்ல தேவையில்ல, தளபதி விஜய், அப்புறம் வந்து எழுத்தாளர் வந்து பாடலாசிரியர் வந்து விவேக், இந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் ஒன்று சேரும்போது ஒரு பெரிய படத்துக்கு நம்ம வந்து எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த மாதிரி ஏற்கனவே இப்போ நோட்டா அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு, அதோட கதையா இந்திரக்கூடாது சர்க்கார் அப்படிங்கறது வந்து ஒரு முக்கியமான விஷயமாவும் இருக்கு. ஆனா விஜய், தளபதி விஜயே சொல்லிட்டாரு, நான் வந்து முதலமைச்சர் நடிக்கல அப்படிங்கறதுனால மேபி அதோட கதையா இருக்க வாய்ப்பு குறைவா இருக்கலாம். சரி, படம் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போமே. பை.